ஹலோ விவர்ஸ், ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு விடுதலை இப்ப திரையரங்கில் ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆடிட்டு இருக்கிற மார்க் ஆண்டனி படம் இருக்கு பாத்தீங்களா? அந்த படத்தோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் டைம் டிராவல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு ஒரு விடுதலை பாக்குறோம். இந்த விடுதலை சம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோல போலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். அதே நேரத்துல நம்ம Facebook பேஜ், WhatsApp பேஜ் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணீங்க. இது 1932 நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டரான பெர்னார்டு ஹட்டனும் அவருடைய போட்டோகிராஃபரான பிராண்டட்டும் ஜெர்மனில இருக்க ஹாம்பர்க் ஷிப்யார்ட்ல வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான தோரி இருக்கு காண்டி போறாங்க. இந்த ஷிப்யார்ட் எக்கச்சக்க ஃபைட்டர் பிளேன் வானத்துல பறந்துட்டு இருக்கு. அத பறக்கறதோட மட்டும் இல்லாம எக்கச்சக்க குண்டுகளையும் அங்க போட்டுட்டு இருக்கு. அத பார்த்தோட இவங்களுக்கு வேற லெவல் அள்ளுட்டுருது. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு பாக்குறாங்க. ஆனா எங்கிட்டு ஒன்னாலும் குண்டாதான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் குண்டா போட்டாலும் இந்த மாதிரியான இன்சிடென்ட் நம்ம கவர் பண்ணாம விட்டா அது தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க போட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கப்ப அங்க வந்த ஒருத்தர் இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேஃபா அனுப்பி விட்டுறாரு. சோ அவங்களும் அங்க இருந்து கிளம்பி ஹாம்பர்க் டவுனுக்கு சேஃபா வந்துறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க விசுவல பார்த்தா அவங்க கண்களால நம்பவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர கேட்டிக்கா இருந்துச்சு இல்லையா? ஆனா இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர காமா நார்மலா இருக்கு. இத்தனைக்கு இந்த ரெண்டு பிளேஸ் கேட்டல இருக்க தூரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தூரம் தான். அப்படி இருக்கப்ப அங்க போற குண்டோட சத்தம் எப்படி இங்க கேட்காம இருக்கு அப்படின்றதான் இவங்களுக்கு இந்த பயங்கர ஆச்சரியமாவே இருந்துச்சு. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம தான் எக்கச்சக்க போட்டோஸ் எடுத்துக்கோ இல்லையா? இதை கொண்டு போய் நம்ம பிரஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க நியூஸா கவர் பண்ணுவாங்க. நம்மளும் எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் எக்கச்சக்கம் எடுத்துக்கோ இல்லையா? சோ இந்த போட்டோஸோட நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பரோட ரீச் அதிகமா இருக்கும். இந்த போட்டோஸ் எடுத்தனால நம்மளுக்கு ப்ரொமோஷன் பயங்கரமா கிடைக்கும் அடிச்சுட்டிருக்கீங்க. இங்க எல்லாமே நார்மலா தான் இருக்கு. வரும்போது சக்கை இருக்க போட்டு வந்துட்டீங்களா? அதனாலதான் வளர வளர்னு வளர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுறாப்ல. அவங்க ரெண்டு பேருக்குனால ஒண்ணுமே புரியல. அந்த பிலிம வாங்கி உத்து உத்து பாத்துட்டு பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே நடந்து போயிடறாங்க. இப்படியே காலங்கள் டிக்கிங்காவது அந்த ரெண்டு பேர்ல ரிப்போர்ட்டரான ஹட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருந்து இங்கிலாந்துல போய் குடியேறாரு. அதுக்கப்புறமும் காலங்கள் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. 1943 வருஷம் வருது. அதாவது ரெண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த காலகட்டமும் வருது. அந்த ஒரு டைம்ல நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகலும் பப்ளிஷ் ஆகுது. அந்த ஆர்டிகளை பார்த்தோன்னே நம்ம ஹட்டனுக்குனாலும் ஆட்டே நின்னு போச்சுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எந்த ஒரு சிப்பேர்ல போயிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்ததா சொன்னாங்களோ அந்த ஒரு இன்சிடென்ட் இப்ப ரியலா நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ஆர்டிகல்ல பிரிண்ட் ஆயிருந்த போட்டோஸையும் பாக்குறாரு. அந்த போட்டோஸ் எல்லாமே அந்த டைம்ல இவங்க எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் பதிவாயிருக்கு. ஆனா இதுல இருக்க வித்தியாசமே இவங்க எடுத்த போட்டோல எது எதெல்லாம் காணாம போச்சோ அது அப்படியே இந்த போட்டோல பதிவாயிருக்கு. அதாவது விமானங்கள் பறக்குற மாதிரியும் குண்டுகள் போடுற மாதிரியும் அப்படியே பதிவாயிருக்கு. சோ அதை பார்த்தோன்னே இவர் வேற லெவல்ல சாக்கிறாப்ல. அப்படின்னா அன்னைக்கு நம்ம பார்த்த அந்த ஒரு இன்சிடென்ட் அந்த காலகட்டத்துக்குரிய இன்சிடென்ட் கிடையாது. 11 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற இன்சிடென்ட் தான் நம்ம டைம் டிராவல் பண்ணி பாத்துருக்கோம் அப்படின்றத அவரே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா தி லிட்டில் ஜெயின் புக் ஆஃப் எவ்ரி த்ரில்ஸ் அண்ட் அன்ஸ்பீக்கபிள் சில்ஸ் அப்படின்ற புத்தகத்துல வெளியிடவே செஞ்சிருக்காங்க. கூடுதலா அதுல ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, அதுதான் 11 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற இன்சிடென்ட் இவங்க எப்படி 11 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாங்க? அப்ப இவங்க உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றதுதான் அந்த க்வெஸ்சன். இந்த கேள்விக்கான பதில நாங்க சொல்றதை விட நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். சோ மறக்காம இந்த இன்சிடென்ட் பத்தி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், 1988 காலகட்டத்தில் ஸ்ட்ரேஞ்ச் 2 அப்படின்ற ஒரு மேகசின்ல ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆன உடனே அந்த ஆர்டிகலை படிச்ச எல்லாருக்குமே வேற லெவல்ல திகைப்பு கிரியேட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த ஒரு ஆர்டிகல் அவங்க வெறும் கதலா எழுதல, ரியல் இன்சிடென்ட் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்த காலகட்டம் 1969. அந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவோட பிசினஸ் மேனான எல்சி அப்படின்றவரும் அவரோட பிசினஸ் அசோசியேட் ஆன பாப் அப்படின்றவரும் அமெரிக்காவோட ஆயில் சென்டர் சிட்டியான லஃபெட்டி அப்படின்ற சிட்டியை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்பே அவங்களுக்கு பயங்கரமா பசிச்சிருது. சோ இதுக்கு மேலே நம்ம கார்ல டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இடையிலே அபிபிலி டவுன்ல இருக்கிற லுசியானா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி நல்லா ஜம்முன்னு சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே சரி நம்ம மறுபடியும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு மெல்ல 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 அந்த ஹைவேல போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா வெதர் செம்ம காமா இருக்கு, அழகா இருக்கு, ஸ்கையும் பாத்தீங்கன்னா செம்மையா ப்ளூ கலர்ல இருக்கு. சோ அப்படி பிரம்மியமான லுக் இருக்கிற அந்த ஒரு ஹைவேல இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பே தூரமா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அந்த வண்டி 1969 காலகட்டத்துக்குரிய வண்டியா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த அளவுக்கு பெருசா அந்த பக்கம் திரும்பி இருக்காது. ஆனா தூரமா போயிட்டு இருந்த அந்த ஒரு வண்டி பாத்தீங்கன்னா இவங்க
காலகட்டத்துக்குரிய வண்டி மாதிரியே இல்ல அதற்கு மாறா பழங்காலத்துக்குரிய வண்டி மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது அந்த வண்டியும் வழக்கத்தை விட பயங்கர ஸ்லோவா வேற மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு சோ அத பார்த்தேன்னா என்னடா இது வினோதமான வண்டியா இருக்கு இந்த வினோதமான வண்டியை யாரா இந்த ரோட்ல ஓடிட்டு போயிட்டு இருக்கது அப்படினு சொல்லிட்டு இவங்க காரை பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் அந்த காருக்கு பக்கத்துல போறாங்க அப்படி போறப்ப தான் அந்த காருக்குள்ள ரெண்டு பேர் இருக்கத நோட் பண்றாங்க அதுல ஒருத்தவங்க பெண்மணி இன்னொருத்தவங்க அவங்களோட மகன் அந்த பெண்மணி தான் அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சோ அப்படி ஓட்டிட்டு இருக்க அந்த பெண்மணியோட காருக்கு சைடுல இவங்க க்ளோஸரா போறப்ப அந்த பெண்மணி இவங்களோட காரை திரும்பி பாத்துறாங்க அப்படி பார்த்த உடனே ஆ அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்தவும் ஆரம்பிச்சறாங்க அப்படி அந்த அம்மா கத்துன உடனே இவங்க ரெண்டு பேரும்னால வேற லெவல்ல அள்ளு ஓட்டுற என்னடா இந்த மாடுக்கு இப்படி கத்திட்டு இருக்கு ஆத்தாடி இது வினோதமான ஆளா இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு அதோட Dress நல்லா ஒத்து பாக்குறாங்க அப்படி பார்க்கறப்ப அந்த Dressம் பார்த்தினா அந்த கலக்கடத்துக்குரிய Dress மாதிரி இல்ல அதுவும் பார்த்தினா பழங்காலத்து Dress மாதிரி தான் இருந்திருக்கு இத பார்த்த உடனே நம்ம எல்சிக்கும் பாபுக்கும்னால கொஞ்சம் வினோதமா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது என்னடா இந்த வண்டியும் வினோதமா இருக்கு இதுல இருக்கிற ஆட்களும் வினோதமா இருக்காங்க அவங்க போட்டுக்க Dressம் அந்த காலத்து Dress மாதிரி இருக்கு அப்ப இந்த வண்டி எந்த காலத்து வண்டியா அப்படி சொல்லிட்டு இவங்களோட வண்டியை லைட்டா ஸ்லோ பண்ணி பேக்ல போயிடு அந்த பழங்காலத்து வண்டியோட நம்பர் பிளேட்டை பாக்குறாங்க அப்படி பார்த்த உடனே உங்களுக்கு வேற லெவல்ல ஷாக் ஆயிருது ஏனா அந்த நம்பர் பிளேட்ல 1940 அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அத பார்த்த உடனே உங்க ரெண்டு பேர்னால வேற லெவல்ல அள்ளு விட்டுருது ஆத்தாடி இது அந்த காலத்து வண்டியோட அந்த வண்டி அப்புறம் இந்த பெண்மணிக்கு கிடைச்சிச்சு ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் தேவைப்படுதோ அதனால தான் நம்மள பார்த்த உடனே இது பயங்கரமா கத்திருக்கோ இத நம்ம கிளாரிஃபை பண்ணியானோ அப்படி சொல்லிட்டு இவங்க வண்டியை பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் அந்த பொண்ணோட வண்டியை கிராஸ் பண்ணி எம்மா நீ எங்களை பார்த்து கத்தலாம் தேவல உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நாங்க பண்ண ரெடியா இருக்கோம் நீ உனோட வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த வண்டியை சரணு போய் மறைச்சு நிப்பாட்டி அந்த பெண்மணியோட வண்டியை ஓரம் கட்ட சொல்றாங்க அந்த பெண்மணி அதை ஓட்டிட்டு வந்த வண்டியை பார்த்தா ரோட்டுக்கு சைடுல மெல்ல கொண்டு வந்து ஓரம் கட்டுது உடனே நம்ம எல்சியும் பாப்போம் பார்த்தா என்னடா இந்த வண்டியை வினோதமா இருக்கு வித்தியாசமா இருக்குல்ல இந்த பெண்மணியும் பார்க்க வித்தியாசமா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு அந்த கார்ல இருந்து கீழே இறங்குறாங்க அப்படி இறங்கின உடனே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அந்த ஓரம் கட்ட வந்த அந்த பெண்மணியோட வண்டி இருக்கு பாத்தீங்களா அந்த வண்டி பின்னாடி காணவே காண கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிருச்சு அது அந்த வண்டி மட்டும் கிடையாது அந்த வண்டிக்குள்ள இருந்த பெண்மணியும் காணா அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த பையனையும் காணா இத பார்த்த உடனே அவங்களுக்கு வேற லெவல்ல அள்ளு விட்டுறது ஒருவேளை ஓரம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வேமா ஸ்பீட் எடுத்து போயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க பார்த்தா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அந்த வண்டி இருக்கிற மாதிரியே தெரியல ஒருவேளை ரோட்டுக்கு சைட்ல வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு சைட்ல விட்டு வேற எங்கேயாச்சும் போயிச்சான்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் வந்து பாக்குறாங்க அந்த பக்கமும் வண்டி போனதுக்கான எந்த விதமான தடையமும் இல்ல சோ கடைசியா எந்த இடத்துல அந்த பொண்ணு வண்டியை ஓரம் கட்டுச்சோ அந்த இடம் வரைக்கும் தான் அந்த வண்டி வந்ததுக்கான தடையம் இருக்கு அதுக்கடுத்து அந்த வண்டி எங்கிட்டு போச்சு அப்படின்றதுக்கான தடையும் சுத்தமா இல்லவே இல்லையா சோ இதை பார்த்த உடனே நம்ம எல்சி அண்ட் பாபு ரெண்டு பேருக்குமே வேற லெவல்ல அள்ளு விட்டுறது ஆத்தாடி நம்ம இந்த இடத்துல இனிமேல் நிக்கவே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா தூரமா ஒரு ஆள் ரோட்டுக்கு சைட்ல வண்டியை ஓரம் கட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எதே தேடிட்டு இருந்திருக்காப்ல அதை பார்த்த உடனே நம்ம எல்சி அண்ட் பாபுனால மனசு கேட்கவே இல்ல ஒருவேளை அவரோட வண்டி பிரேக் டவுன் ஆயிருந்தாலும் இருக்கலாம் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட வண்டியை நைஸா அந்த ரோட்டுக்கு சைட்ல போயிட்டு ஓரம் கட்டிட்டு எதே தேடிட்டு இருந்தாரு பாத்தீங்களா ஒரு நபர் அவர்கிட்ட போயிட்டு சார் சார் என்னாச்சு சார் உங்க வண்டி எதுவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சா இல்லன்னா வண்டியில இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு கலந்து கீழே வந்துருச்சா அதை தான் தேடிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதை கேட்டோடனே தேடிட்டு இருந்த அந்த மனசு இருக்கா பாத்தீங்கன்னா அவன் சடனு பயங்கர கோமா திரும்பி என்னை பார்த்தா தொலைஞ்சு போன பொருளை தேடுற மாதிரியா தெரியுது நான் தொலைஞ்சு போன பொருள் எல்லாம் தேடல சார் தொலைஞ்சு போன ஒரு காரை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கேன் அதை கேட்டோடனே உங்களுக்கு பயங்கரமான சாக்கு என்ன சார் சொல்றீங்க உங்க கார தான் இயற்கையில வேற எந்த கார சார் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த மனுஷன் சார் நான் ஏன் கார தேடல நான் கொஞ்சம் வினோதமான பழைய காலத்து காரை பார்த்தேன் அந்த காருக்குள்ள ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருந்தியா அவன் தான் அந்த கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான் அந்த கார் ரொம்ப ஃபாஸ்டா போகாம ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு ஒருவேளை அந்த கார்ல ஃபியூயல் இல்லையோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கார ஓரம் கட்டிட்டு அவங்களையும் ஓரம் கட்ட சொன்னேன் அப்படி நான் சொன்ன உடனே அந்த பழைய காலத்து கார் பார்த்தீங்கன்னா என் காருக்கு முன்னாடியே ஓரம் கட்டி சைடுல ரோட்டுக்கு பக்கத்துல வந்துச்சு அப்படி வந்த உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து பின்னாடி பார்த்தேன் பார்த்தா அது வரைக்கும் பக்கத்துல இருந்து அந்த கார் திடீர்னு அந்த இடத்துல இருந்து காணாம போயிருச்சு அது எப்படி காணாம போச்சுன்னு தெரியல நானும் அந்த வண்டியை தான் இவ்வளவு நேரம் அங்கிட்டு தேடிட்டு இருக்கேன் எங்கிட்டாச்சும் போயிருக்கும்னு பார்த்துட்டே இருக்கேன் ஆனா அந்த கார் எங்கிட்டு போனதுக்கான தடையுமே இல்லை எங்கிட்டு போச்சுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை கேட்ட உடனே நம்ம எல்சிக்கும் பாபுக்குனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருது நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அதே இன்சிடென்ட் தான் இவனுக்கு நடந்திருக்கு இதுக்கு மேல நம்ம இந்த ரோட்ல இருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி எக்கச்சக்கமான இன்சிடென்ட் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா இன்னைக்கு இதே மாதிரி எக்கச்சக்கமான பேர் அந்த காலத்துல இருந்து கிளம்பி இந்த காலத்துக்கு வந்திருக்காங்க போல இதுக்கு மேல நம்ம இந்த ரோட்ல இருக்கவே வேணாம்னு சொல்லிட்டு துண்டக்கான துணியக்கான சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு விருன்னு ஓடிட்டாங்களா சோ அப்படி 1969 காலகட்டத்துல நம்ம எல்சிக்கு அவரோட பிசினஸ் அசோசியேட்டிவான பாபுக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் தான் 1988 காலகட்டத்துல ஸ்ட்ரேஞ்ச் டூ அப்படின்ற மேகசின் ஒரு ஆர்டிகிளாவே பிரிண்ட் பண்ணி விட்டுருந்திருக்காங்க இந்த ஒரு இன்சிடென்ட் படிச்ச எல்லாருமே வேற லெவல்ல சாக்கானாங்க அப்படின்னு சொல்லியானோ சோ இந்த இன்சிடென்ட் பத்தின உங்களோட கருத்து என்ன நம்ம எல்சியும் பாபும் பார்த்த அந்த ஒரு வினோதமான கார் அதே நேரத்துல இன்னொரு மனுஷன் பார்த்த அந்த ஒரு வினோதமான கார் 1940 காலகட்டத்துல இருந்து 1969 காலகட்டத்துக்கு டிராவல் பண்ண டைம் டிராவல் காரா இல்ல அந்த ரெண்டு காருமே அந்த மூணு பேருக்கும் ஒரே டைம்ல கிரியேட் ஆன இல்யூசனா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஜனவரி 28 2003 வருஷம் அமெரிக்கால இருக்க வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கற இடத்துல ஆண்ட்ரூ காலின்சன் அப்படிங்கற ஒரு மனுஷனை அமெரிக்கன் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்படி இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசனே ஷார்ட் டைம்ல மில்லியனரா இவர் மாறறதுதான் அதுவும் ஷார்ட் டைம்னா 5 மாசம் 8 மாசம்லாம் கிடையாது வெறும் ரெண்டே வாரத்துல பயங்கரமான மில்லியனரா மாறிருக்காப்ல அதுவும் எவ்வளவு முதலீடு பண்ணி மில்லியனரா மாறிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வெறும் $800 போட்டு $350 மில்லியன் ரெண்டே வாரத்துல ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காப்ல அப்படி என்னடா பிசினஸ்ல இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணார் அப்படினு கேட்டீங்கனா அவர் பிசினஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணல ஷேர் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காப்ல சோ ஷேர் மார்க்கெட்ல எப்படி இவரால மட்டும் ரெண்டே வாரத்துல 350 மில்லியன் டாலர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடிஞ்சா அப்படின்றதாம் அந்த டைம்ல அமெரிக்கால இருந்த எல்லாருக்குமே கேள்வியா இருந்துச்சு சோ மேபி உள்ள இருக்கவங்க யாராவது இவர்ட்ட இல்லீகலா இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கலாம் அத வச்சு தான் இவர் இவ்ளோ ஷார்ட் டைம்ல இவ்ளோ ப்ராஃபிட் எடுத்தார் அப்படினு சொல்லிட்டு போலீஸ் இவர அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம இவர் இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கூட்டி போயிடும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் ஆரம்பிக்கறாங்க அப்படி பண்றப்ப இவர் சொன்ன பதில் இருக்கு பாத்தீங்களா அது அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாரையுமே மிரல வச்சு ஜாப்னா சொல்லியானோ அப்படி அவர் என்ன சொன்னாரு அப்படினு பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாதிரி நான் எந்த டேட்டாவையும் தெரியல எனக்கு யாரும் டேட்டாவையும் தரவும் இல்ல ஆனா எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அது பயங்கர ஃபாஸ்டா growth ஆகும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏனா நான் இந்த காலக்கட்டத்துக்குரிய ஆள் கிடையாது 2256 குரிய மனுஷன் தட் மீன்ஸ் நான் ஒரு டைம் டிராவலர் நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படினு சொல்லிட்டான் இத கேட்டனே போலீஸ்னால குபீர்னு சிரிச்சறாங்க அப்படி அவங்க சிரிக்கிறத பார்த்தனே நம்ம ஆண்ட்ரூ நான் சொல்றத நீங்க நம்பலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க நம்புற மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அது நடந்துச்சு அப்படினா நீங்க கண்டிப்பா என்ன நம்புவீங்க அப்படினு சொல்றான் அத கேட்டனே போலீஸ் அப்படி ஆசரி என்ன சொல்லப் போறா சொல்லு அப்படினு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம ஆண்ட்ரூவும் 2003 வருஷம் மார்ச் மாசம் நம்ம அமெரிக்கா ஈராக் மீது படையெடுக்கும் அப்படினு சொல்லிருக்கான் சோ அதுக்கு மேல ஆண்ட்ரூ எதுமே சொல்லல இன்வெஸ்டிகேஷன் முடிது போலீஸ் ஆபீசர்னால ஒரே கன்ஃபியூஷன் இவன் உண்மையிலேயே டைம் டிராவலரா இல்ல போய் சொல்லி ஏமாத்துறானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவ இருக்க பிளேஸ்ல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கறாங்க அப்படி பண்றப்ப இந்த ஆண்ட்ரூவை பாத்தீங்கனா பக்கத்துல இருக்க யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசா தெரியவே இல்ல அப்படி தெரிஞ்சவங்க என்ன சொல்லிருக்காங்கனு பாத்தீங்கனா கடைசி 2 மாசமா தான் இவன இந்த சைடுல பாக்குறோம் அதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கனா போலீஸ்க்கு ஒரு மாதிரி இடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்பே அவன கோர்ட்ல போய் சப்மிட் பண்றாங்க அங்க இவன் செஞ்ச தப்புக்காக ஒரு அமௌண்ட் ஆஃப் பெனாலட்டி கட்டவும் சொல்றாங்க அத கட்டிறதுக்கான டியூ டேட்டும் குடுக்குறாங்க அன்னைக்கு கோர்ட்ல மறுபடியும் ஆஜராகணும் அப்படினு சொல்றாங்க சோ அந்த ஒரு டேட் வருது அன்னைக்கு இவன் கட்ட வேண்டிய பெனாலட்டி அமௌண்ட் மட்டும் தான் கோர்ட்டுக்கு வந்துச்சே தவிர ஆண்ட்ரூ வரவே இல்ல போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு அவ இருந்த எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க ஆனா ஆண்ட்ரூவை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது 2 மாசமும் கடக்குது 2003 வருஷம் மார்ச் மாசமும் வருது அந்த ஒரு டைம்ல நம்ம ஆண்ட்ரூ சொன்ன மாதிரியே அமெரிக்கா ஈராக் மீது படையெடுக்கவும் ஆரம்பிக்கறாங்க இத பார்த்த உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் வேற லெவல்ல அள்ளி விட்டுருது ஆத்தாடி அங்க நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே சாதாரணமான ஆள்லாம் கிடையாது அவ ஒரு டைம் டிராவலர் அப்படினு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நம்ப ஆரம்பிச்சாங்க ஆண்ட்ரூ உண்மையிலேயே டைம் டிராவலரா இல்ல சாதாரணமான மனுஷனா அப்படின்றத நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அப்படி சாதாரணமான மனுஷனா இருந்தா வெறும் 800 டாலர் 350 மில்லியன் அமெரிக்கன் டாலரா ரெண்டே வாரத்துல கன்வர்ட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இது ஜூலை மாசம் 1954 வருஷம் ஆஃப்டர்நூன் டைம் அதாவது மதிய டைம் அந்த ஒரு டைம்ல பார்த்தனா வெயில் பல்ல காட்டி அடிச்சிட்டு இருக்கு அப்படி வெயில் பல்ல காட்டி அடிச்சிட்டு இருக்கு அந்த ஒரு டைம்ல ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டோக்கியோல இருக்கிற கனடா ஏர்போர்ட்டுக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு மனுஷன் வர்றான் அவனை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கிற நார்மலான மனுஷன் மாதிரி எல்லாம் அவன் பயங்கர வித்தியாசமா வினோதமா மாடனா இருக்கான் அவன் வித்தியாசமான முறையில சீபமும் செஞ்சிருக்கான் அவனோட தாடியும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு அவனை ஓரளவுக்கு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க மாதிரி தெரியறான் ஆனா அவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே ஃபுளுயண்டா பேசுறான் அதுவும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபுளுயண்டா பேசுறான் சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர வினோதமா இருந்திருக்கு சோ அப்படிப்பட்ட இவன் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் பண்ற அந்த ஒரு கியூல நின்றுட்டு இருக்கான் டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க பயனால இவனும் பாஸ்போர்ட் கொடுக்குற அந்த ஒரு டைம் வருது இவனும் அவனோட பாஸ்போர்ட் எடுத்து முன்னாடி கொடுக்குறான் அந்த பாஸ்போர்ட் வாங்க ஆபீசரும் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டை பாக்குறப்பல மேல பாக்குறப்பல கீழே பாக்குறப்பல மேல பாக்குறப்பல கீழே பாக்குறப்பல ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ண போறாரு அப்படி போறப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு அதுதான் அவன் நாட்டோட பேரு ஏன்னா அந்த பாஸ்போர்ட் அவனோட நாட்டோட பேர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு அதை பார்த்த உடனே அந்த ஆபீசர்களும் பயங்கரமான சாக்கு என்னடா டார்ட்னு ஒரு நாடா இப்படி ஒரு நாடா நம்ம இந்த உலகத்துல இதனால இருக்கு கேள்விப்பட்டதே இல்லையே நம்மளே இத்தனை வருஷமா இந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிருக்கோம் நம்மளே எக்கச்சக்கமான பாஸ்போர்ட் பார்த்திருக்கோம் ஆனா எந்த ஒரு பாஸ்போர்ட்லயும் டார்ட் நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு யாருமே வந்ததில்லையே அப்படின்னா ஒருவேளை இவன் ஃபேக் பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கானா இவனா பாஸ்போர்ட் பிரிண்ட் பண்றப்ப நாட்டோட பேரை தப்பா டார்ட் அடிச்சிட்டானோ ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் இவன் ஃப்ராடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போலீஸ் ஆபீசர்ஸ் கூப்பிட்டு இவனை வெரிஃபை பண்ணுங்க இவனோட பாஸ்போர்ட் தப்பா இருக்கு இவன் ஃபேக் இவன் கிரிமினலா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம் அனுப்பிட்டுறாங்க சோ போலீஸ் ஆபீசர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த வினோதமான மனிதனை கூட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிச்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸும் டேய் உண்மையே சொல்லு நீ ஃபேக்கா தானே பாஸ்போர்ட் அடிச்சிருக்க நீ யா பிரிண்ட் பண்றப்ப நாட்டோட பேர் தப்பா போட்டியா தப்பா போட்டனா உண்மையான நாட்டை சொன்னா நாங்களே உன்ன அனுப்பி வச்சிரோம்டா அப்படினு சொல்லிட்டு சாஃப்ட்டா கேக்குறாங்க அப்படி கேக்குறதுக்கு அந்த மனுஷனும் பயங்கர கேஸ்வலா உட்கார்ந்துட்டு என்ன சார் 1000 வருஷத்துக்கு மேல என்னோட நாடு டாடு இருக்கு அது கூட தெரியாம நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க வேணா நீங்களே மேப் எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்க என்னோட நாடு கண்டிப்பா மேப்ல இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படினா நான் நார்மலான மனுஷன் தான் இல்ல அப்படினா நான் கிரிமினல் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படினு சொல்லிட்டு கேஸ்வலா பதில் சொல்லிருக்கான் இவன் கேஸ்வலா பதில் சொல்றத பார்த்தாலும் போலீஸ் ஆபீசரும் பயங்கரமான கன்ஃபியூஷன் ஒருவேளை டாடு அப்படின ஒரு நாடு இருக்குமோ நமக்கு தான் தெரியலையோ டேய் வேமா போய் மேப் எடுத்துட்டு வாங்கடா அப்படினு சொல்லிட்டு மேப் எடுத்துட்டு வர சொல்லி அவங்கள உட்கார்ந்துட்டு தேடு தேடு தேடுறாங்க பார்த்தா எங்கேயுமே டாடு நாடு காணா உடனே பயங்கர கோபமா அந்த மேப் எடுத்து வந்த அந்த மனுஷனுக்கு முன்னாடி வச்சு டேய் எங்கட டாடு நாடு இருக்கு எங்கேயுமே இல்லடா அப்படினு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அந்த மனுஷன் கேஸ்வலா உட்கார்ந்துட்டு சார் இந்தா பாருங்க அந்த பிரான்சுக்கு ஸ்பெயினுக்கு இடையில இருக்கு பாத்தீங்களா இந்த நாடு இதுதான் டாடு இதுதான் என் நாடு அப்படினு சொல்லிருக்கான் இத கேட்டேனே போலீஸ் ஆபீசர்னால செம்ம காண்டு ஏனா இவன் காண்டு அந்த ஒரு இடத்துல பார்த்தா டாடுன்னா
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.